வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஏழு நாளில் நீங்கள் பிரிஞ்சவங்க உங்களை தேடி வருவாங்க இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடந்த விஷயம் இது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான விஷயமும் கூட நாங்கள் இந்த மெத்தடை கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு பேருக்கு பயன்படுத்தியிருக்கோம் நாற்பத்தி மூணு பேருக்குமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் இதில் இருந்து கிடச்சிருக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ரொம்ப நம்பிக்கையோட கொஞ்சம் ஃபோக்கஸிங் மைண்டோட கான்சன்ட்ரேஷனோட பண்ணால் போதும் இதுதான் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஏழு நாளுன்னு சொல்கிறதே ரொம்ப ரொம்ப அதிகம்தான் நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேஷனோட நம்பிக்கையோட கொஞ்சம் ஃபீலிங் கொடுத்து நீங்கள் அதுக்கு பண்ணிங்கன்னா ஏழு நாளுக்குள்ளேயே இந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட் இதை நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்போ இந்த மெத்தடை நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நாங்கள் ட்ரை பண்ண அந்த நாற்பத்தி மூணு பேரில் நாலு பேருக்கு ஜாப் விஷயமா சக்ஸஸ் ஆயிருக்கு ரெண்டு பேருக்கு மணி சம்பந்தமா பணம் சம்பந்தமான விஷயங்கள் அவங்களுக்கு நிறைவேறியிருக்கு மீதி எல்லாருமே லவ் விஷயம் அவங்களோட லவ் சக்ஸஸ் ஆகணும் அவங்களுடைய மேரேஜ் வந்து சீக்கிரமாக நடக்கணும் அவங்க லவ் பண்ண பர்சனோட லவ் சக்சஸ் ஆகணும் இல்லை பிரேக்அப் ஆகி சில பேர் இருப்பாங்க அவங்க தன்னை தானே தேடி வரணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க இது எல்லாமே லவ் சம்மந்தமான விஷயம் எல்லாமே நிறைவே இருக்கு ஸோ நாங்க ஏன் இந்த வீடியோ போடணும் அப்படின்னு நினைச்சோன்னா இதே மாதிரி லவ் ப்ராப்ளமால வெளியே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சது ஸோ அதுக்காக நாங்க இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறோம் இதை நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பி ஒரு நம்பிக்கையோட பண்ணுங்க இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேஷனோட ஃபீலிங்கோட பண்ணணும் இது தான் ரொம்ப ஈஸியான சிம்பிள் மெத்தட் இது அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் இதை யார்கிட்டயுமே சொல்லவே கூடாது நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கீங்க அப்படின்றத இதை நீங்கள் ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க யார்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க நாங்கள் சொல்கிற டெக்னிக்கை இப்போ உங்களுக்கு உங்களுக்கு இந்த பர்ஸ் இப்போது நீங்கள் லவ் பண்ண ஒரு லவர் பையனாக இருக்கலாம் பொண்ணாக இருக்கலாம் அது உங்களுக்கு பொறுத்து ஸோ நீங்கள் எக்ஸாக்டாக சொல்லுற மாதிரி பண்ணணும் எப்படி நான் சொல்றனோ அதே மாதிரி நீங்கள் எக்ஸாக்டாக பண்ணணும் அதுதான் இதுக்கு ரொம்ப முக்கியம் இதை பண்ண ஆரம்பித்த உடனே உங்களுக்கு ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு வந்து இது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெத்தட் சரி வாங்க இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு நீங்க இந்த விஷயத்த யார்கிட்டயும் ஷேர் பண்ணக்கூடாது இதுதான் இதுக்கு முக்கியமான ஒரு ரூல் நீங்க இதை எப்பவுமே உங்களுடைய பார்ட்னர் உங்களை தேடி வந்ததுக்கு அப்புறமும் கூட உங்களுடைய லவர் உங்களை தேடி வந்ததுக்கு அப்புறம் கூட நீங்க இந்த விஷயத்த அவங்க கிட்ட கூட சொல்லாதீங்க ஏன்னா இந்த மெத்தடோட பவர்ஃபுல் இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயமாக கூட நீங்க நினைச்சுக்கலாம் இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எஃபெக்டிவான மெத்தட் சரி அடுத்து நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே இதுக்கு நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய லவரை நீங்க விரும்புறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க உங்களை தேடி வருவாங்க வெறும் ஏழே நாளுக்குள்ள சரி இப்போ இந்த மெத்தடுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே காலையில நீங்கள் ஏஞ்ச உடனே ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்துக்கோங்க அது டம்ளரா கூட இருக்கலாம் இல்லை கிளாஸாக கூட இருக்கலாம் கிளாஸாக இருந்தா இன்னும் ரொம்ப அதிகமான பவர் அதுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் அந்த கிளாஸில் தண்ணி எடுத்துட்டீங்க தண்ணின் தண்ணியில் பண்ண போகிறோமா அப்படின்னு யோசிக்காதீங்க தண்ணிக்கு ரொம்ப பவர் இருக்குது நீங்கள் அந்த தண்ணியை என்ன சொன்னாலும் அந்த தண்ணி உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் அந்த அளவுக்கு அந்த தண்ணிக்கு ரொம்ப பவர் இருக்குது நீங்கள் அந்த தண்ணியை கண்ணால் பார்க்குற மாதிரி இருக்கணும் இப்போ நீங்கள் டம்ளரில் தண்ணி எடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த தண்ணியை நீங்கள் கண்ணால் பார்க்கணும் உங்களால பார்க்க முடியணும் அந்த தண்ணியை அதனாலதான் நான் கிளாஸ் சொன்னேன் கிளாஸ்னா அது வந்து அப்படியே நமக்கு பளிச்சுன்னு தெரியும் சொன்னேன் இப்ப நீங்க காலையில ஏஞ்சிட்டீங்க அந்த தண்ணியை நீங்க அந்த டம்ளர்ல வச்சிருக்கீங்க இப்போ நீங்க அந்த தண்ணிய பார்த்து சொல்லுங்க என்னுடைய காதலன் இல்ல காதலி என்னை தேடி வந்துட்டாங்க எனக்கு எனக்கு அவங்க முழுமையா கிடைச்சிட்டாங்க நானும் அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது எல்லாத்தையும் நீங்க எப்படி சொல்லணும்னா பிரசன்ட் டென்ஸ்ல நிகழ்காலத்துல சொல்லணும் நடந்த விஷயம் எப்படி சொல்லுவீங்களோ அந்த மாதிரி சொல்லணும் இதுதான் இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வருவாங்க இனிமே வருவாங்க அப்படி எல்லாம் சொல்லவே கூடாது நீங்க நிகழ்காலத்துல மட்டும்தான் சொல்லணும் அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கு முன்னாடி நீங்க அந்த தண்ணியை கண்ணால பாத்துட்டு இருக்கீங்க இப்ப சொல்லுங்க என்னுடைய காதலன் இல்ல என்னுடைய காதலி என்னை தேடி வந்துட்டாங்க அப்படின்னு இல்லைன்னா நான் சொல்றதை நீங்க உங்க கண்ணை மூடி உங்க மனசுல இப்ப கூட நீங்க நினைச்சுக்கோங்க என்னுடைய காதலன் என்னுடைய காதலி என்னை தேடி வந்துட்டாங்க அதற்காக நன்றி அப்படின்னு அந்த தண்ணிக்கு நன்றி சொல்லுங்க அந்த தண்ணிக்கு நீங்க நன்றி சொல்லும் போது அது இன்னும் வெகு சீக்கிரமா உங்க உங்க கையில வந்து கிடைக்கும் நீங்க இந்த விஷயத்த ரிசல்ட் கிடைச்சிரும் அது உங்களை பொறுத்து நீங்க அதை எவ்வளவு நம்புறீங்க எவ்வளவு எஃபெக்டிவா பண்றீங்கன்றத பொறுத்து இந்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஏழு நாளுக்குள்ளேயே குழையை ரொம்ப சந்தோஷம் அதை விட சந்தோஷப்படுறதுக்கு வேற விஷயமே இல்லை அதுக்கப்புறம் உங்களுக்கே புரிஞ்சிடும் இந்த இந்த மெத்தட் எவ்வளோ வந்து ஈஸியாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அதை பண்ண ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லேயே அவங்க இருந்து உங்களுக்கு கால் வரலாம் இல்லை அவங்கள பற்றின விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிய வரும் இல்லை அவங்க இருந்து டெக்ஸ்ட் வரலாம் இப்படி உங்களை விட்டு அவங்க வேண்டாம்னு சொல்லி போயிருந்தா கூட அவங்க உங்களுக்கு திரும்ப கால் பண்ணுவாங்க அவங்க திரும்ப உங்களுக்கு பண்ணுவாங்க இருக்கும் அவங்களை பத்தின விஷயங்கள் இல்ல அவங்கள பத்தின நினைவுகள் உங்களுக்கு வரலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து போன ஏதோ ஒரு இடம் திடீர்னு உங்களுக்கு ஞாபகம் வரலாம் சோ இந்த மாதிரி அவங்க அவங்க சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து இந்த விஷயத்த நீங்க மறக்காம ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த இந்த வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை நான் எப்படி தண்ணீருக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா அது நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேட்டாலும் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ரெடி ஸோ இந்த மெத்தடை நம்பிக்கையோடு பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஏழு நாளைக்குள்ளேயே இந்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அதை பவர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் உங்களுடைய லவ் லைஃப் சக்சஸ் ஆகிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்